காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ன்ற டாபிக் கிட்ட தான் வந்து டிவிடெண்ட் ஈல்ட் பிளஸ் க்ரோத் மெத்தட்ல இருந்து ப்ராப்ளம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல வி ஹாவ் ஆக்சுவலி வந்து ஃபைவ் மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் டிவிடெண்ட் பிரைஸ் மெத்தட், தட் இஸ் டிவிடெண்ட் பிரைஸ் இல்லைனா டிவிடெண்ட் ஈல்ட் மெத்தட்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்ட் பிளஸ் க்ரோத் மெத்தட், அதுதான் நம்ம இப்போ ப்ராப்ளமாக டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் மூணாவது மெத்தட் வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அண்டர் இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பிரைஸ் மெத்தடு தேர்டு. அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ரியலைஸ்ட் ஈல்டு மெத்தடு. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா சிஏபிஎம் கேபிட்டல் அசட் ப்ரைசிங் மெத்தட். ஓகே, ஸோ ப்ரைசிங் மாடல். ஸோ இந்த மெத்தட்ஸ் கிட்ட தான் நம்ம வந்து ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டிவிடெண்ட் ப்ரைஸ் மெத்தடு. ஸோ என்னதான் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியாக வந்து டிவிடெண்ட் பே பண்ணுன்ற அவசியம் கிடையாது. லைக் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரியோ இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்ணுற மாதிரி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கண்டிப்பா டிவிடெண்ட் கொடுக்கணும் அந்த பர்டிகுலர் இயர்ல அப்படின்றது கிடையாது. பட் ஈவன் தென் வி ஹாவ் டு கால்குலேட் தி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், பிகாஸ் அவங்க வந்து கம்பெனியில ஹையர் ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் செஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டிவிடெண்ட் ரைஸ் மெத்தடு. இன்னைக்கு நம்ம வந்து டிவிடெண்ட் ஈல்டு பிளஸ் க்ரோத் மெத்தட் இந்த டாபிக் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்னா வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க கம்பெனியில். ஸோ ப்ராஃபிட்லேருந்து முதல்ல எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்றதுனால. பட் வந்து அல்டிமேட்டாக கம்பெனிக்கு வந்து சப்போஸ் ஒரு பர்டிகுலர் இயரில் ப்ராஃபிட் இல்லைனாலும் நெக்ஸ்ட் இயரில் அரியர்ஸாக வந்து கியூமுலேட்டிவாக வந்து டிவிடெண்ட் கூட வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணலாம். பட் இவங்களுக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஸோ வந்து தே பீப்புள் வந்து தே டேக் லாட் ஆஃப் ரிஸ்க் கம்பேர்ட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அதனால அவங்களுக்கு டிவிடெண்ட்டையும் தாண்டி வந்து தே ரெக்வயர் சர்டைன் அப்ரிசியேஷன், கேபிட்டல் அப்ரிசியேஷன், சர்டைன் க்ரோத் ஃப்ரம் தேர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால தான் வந்து டிவிடெண்ட் ஈல்டு பிளஸ் க்ரோத் மெத்தடுன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதில் வந்து டிவிடெண்ட் இல்லாமல் அதையும் தாண்டி தே எக்ஸ்பெக்ட் சர்டைன் ரிட்டர்ன், சர்டைன் க்ரோத் ஃப்ரம் தேர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வந்து அதனால தான் வந்து டிவிடெண்ட் ஈல்ட் பிளஸ் க்ரோத் மெத்தடுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஈக்விட்டி ஷேர் ஆஃப் மில்ஸ் லிமிடெட் இஸ் ருபீஸ் 120. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட குவெஸ்டின்ல கால்குலேட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுத்துருவாங்க. அண்ட் வந்து டிவிடெண்ட்கான அமௌண்ட்டை வந்து தே வில் பி கிவிங். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எதர் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனோ இல்லை நெட் ப்ரோசீட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனோ கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலி நம்மளோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்மளோட ஃபார்முலா. கேஇன்றது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை வி டினோட் இட் அஸ் கே. அண்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு இன்னு நம்ம டினோட் பண்ணுவோம் கேஇ. அண்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் பிளஸ் க்ரோத். ஓகே, ஸோ இன்டூ 100 நம்ம பண்ணுவோம். ஸோ ஜென்ரலி டெக்ஸ்ட் புக்ஸில் ஃபார்முலாவில் இன்டூ 100 வந்து காமிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அண்ட் சொல்யூஷன் போது இன்டூ 100 நம்ம காமிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிவிடெண்ட் ப்ரைஸ் மெத்தட் அதே சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வந்து நெட் ப்ரோசீட்ஸ் கொடுத்தாங்க, இஷ்யூ சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருந்தால் இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ்க்கு பதிலாக நம்ம என்னன்னு போடுவோம்னா என்பின்னு போடுவோம். எம்பிக்கு பதிலாக என்பி நெட் ப்ரோசீட்ஸ்ன்னு போடுவோம். பட் இந்த குவெஸ்டின்ல வந்து தே ஹாவ் கிவன் இன்ஃபர்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அதனால நம்ம வந்து இங்கே எம்பி மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேரோட இன்ஃபர்மேஷனை எடுத்திருக்கோம். ஸோ குவெஸ்டினுக்கு தகுந்த மாதிரி எதர் டிவிடெண்ட் டிவைடட் பை நெட் ப்ரோசீட்ஸ், அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட் டைமாக இஷ்யூ பண்ணுறாங்க, நியூ இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அப்போ நெட் ப்ரோசீட்ஸ் வரும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் எம்பின்னு இங்கே வரும். ஸோ வந்து ஃபார்முலா வந்து இதுதான். அண்ட் வந்து இது பிளஸ் க்ரோத் மெத்தட் அப்படின்றதுனால பிளஸ் க்ரோத் அடிஷ்னலாக இங்கே வந்து நம்ம காமிச்சிருக்கோம். ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா செஷனில் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டிவைடட் பை நெட் ப்ரோசீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம், டிவிடெண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த மெத்தட் வந்து பிளஸ் க்ரோத் அப்படின்றதுனால பிளஸ் ஜின்னு நம்ம ஃபார்முலாவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ குவெஸ்டின் நீங்கள் வந்து பார்க்கும்போதே அது ஃபைவ் மெத்தட்ஸ் கீழே எந்த மெத்தட் கீழே வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றத யூ கேன் ஐடென்டிஃபை.
இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த ப்ராப்ளம்ல த மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் அன் இக்விட்டி ஷேர் ஆஃப் மில்ஸ் லிமிடெட் இஸ் ருபீஸ் 120. சோ அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் மார்க்கெட் பிரைஸ் பத்தின இன்ஃபர்மேஷன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தி எக்ஸ்பெக்டட் இக்விட்டி டிவிடெண்ட் இஸ் ருபீஸ் 2.40 பெர் ஷேர். சோ டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவுனா 2.40. வி நீ நாட் கால்குலேட், டிவிடெண்ட் வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க குவெஸ்டின்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆன்டிசிபேட் a growth of 10% in dividends. So not only they are going to earn the dividend, dividend plus growth they are going to earn from that company out of their investment. So 10% growth vandu expect பண்ணலாம் அவங்களோட dividend ல இருந்து. So அததான் வந்து shareholders anticipate. So they expect, they forecast that they will get their growth of 10% in their dividends. 10% additional they can expect from the company apart from the dividend. அததான் question நம்மளுக்கு. So இந்த growth பார்த்தீங்கனாலே you can very well understand that it comes under dividend yield plus growth method கீழே இந்த ப்ராப்ளம் வருதுன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த growth கொடுக்கலன்னு வெச்சுக்கோங்களே, first method dividend price method you can very well go ahead. So அதனால வந்து question வச்சு நம்ம வந்து analyze பண்ணோம் இது எந்த method கீழே வருது, so அதுக்கு என்ன formula நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத question பேஸா வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். So you are required to calculate cost of equity capital. Now this is a worked out problem here I have given. So generally நம்ம என்ன பண்ணுவோம்னா question கேத்த மாதிரி as I say formula-வை first நம்ம வந்து யோசிக்கணும். ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க மார்க்கெட் பிரைஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கே, ஸோ மார்க்கெட் பிரைஸை தான் இங்க நம்ம வந்து கொண்டு வர்றோம். இதே ஒரே ப்ராப்ளம்ல இஷ்யூ சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனும் இருக்கும், மார்க்கெட் பிரைஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அதனால வந்து சம்முக்கு கேத்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ஃபார்முலாவை இங்க வந்து எழுதணும். ஸோ as I said cost of equity share capital is denoted by KE is equal to dividend divided by market price plus growth, because they have given in question growth பத்தின information கொடுத்திருக்காங்க, இல்லனா அந்த method கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இப்ப டிவிடெண்ட்க்கெல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ரைட் அண்ட் ஷோ டின்றது இவ்வளோ, மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது இவ்வளோ, ஜின்றது இவ்வளோ அப்படின்றத நீங்க வந்து குவெஸ்டின்ல இருந்து அப்டைன் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை யூ கேன் லிஸ்ட் டவுன். ஓகே, ஸோ லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு யூஸ்வலா நம்ம மேக்ஸ்ல பண்ற மாதிரி அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு லேட்டர் ஆன் ஆல்சோ யூ கேன் கோ வித் தி சப்ஸ்டியூஷன், பட் ஹியர் ஐ ஹவ் நாட் ஷோன். பட் யூ கேன் ஷோ லைக் டிவிடெண்ட் இஸ் ஈக்வல் டு ருபீஸ் 2.40 பெர் ஷேர் அப்படின்றத சொல்யூஷன்ல காட்டலாம். அண்ட் மார்க்கெட் பிரைஸ் எம்பின்றது வந்து ருபீஸ் 120 அப்படின்றத காட்டலாம். அண்ட் தென் ஜி க்ரோத் அப்படின்றத 10% யூ கேன் ஷோ இன் தி சொல்யூஷன். அண்ட் ஃபார்முலாவோட சப்ஸ்டியூஷனுக்கு இப்போ போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிவிடெண்ட் எவ்வளோ நம்மளுக்கு 2.40 அப்படின்னு கொடுத்தாச்சு. ருபீஸ்ல தான் டிவிடெண்ட் பெர் ஷேர் இருக்கும், அண்ட் மார்க்கெட் ப்ரைஸோ ருபீஸ் பெர் ஷேர் தான். ஓகேங்களா? ஸோ டிவிடெண்ட்ன்றது 2.40, அதை எடுத்துட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து குவெஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 120. ஸோ 120 இங்கே எடுத்துட்டு வாங்க, பிளஸ் க்ரோத் ரேட்டு 10% ஜி. ஓகேங்களா? ஸோ 10%ன்றத நம்ம எப்படி எழுதலாம்னா 10/100 போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.10 வரும். ஸோ இதுதான் நம்மளோட க்ரோத்து 0.10. ஸோ இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்க. 2.40/120 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நீங்களோட கால்குலேஷனை முடிச்சுக்கணும். லேட்டர் ஆன் தான் நீங்கள் வந்து இந்த 10% இதை வந்து க்ரோத்தை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் போடுங்க. 2.40/120. ஸோ யுவர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.02 கிடைக்கும். கால்குலேட்டரில் போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் வந்து இந்த 10% தான் இப்படி 10/100 0.10 எடுத்திருக்கோம். ஸோ அதே அது அகெயின் யூ ரைட் இட் ஓவர் இயர் 0.10. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணுங்க, 0.02 பிளஸ் 0.10 பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 0.12. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளோட கால்குலேஷன் முடியல, பிகாஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்ற அந்த யூனிட்லேருந்து எதை கேட்டாலும் பர்சன்டேஜில் தான் நம்மளோட ஆன்சரை காட்டுவோம். ஸோ அதனால பர்சன்டேஜில் காட்டணும்னா இன்டூ 100 நம்ம பண்ணணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.12 கிடைக்கும். இன்டூ 100 பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் 12%. ஸோ தட் இஸ் யுவர் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்.
சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல வந்து வாட் வி ஹவ் டிஸ்கஸ் தே ஹவ் கிவன் இன்ஃபர்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் கொடுத்துட்டாங்க அவங்க கொஸ்டின்ல 120 சோ அதனால இங்க வந்து பக்காவா தெரிஞ்சிருச்சு நம்மளோட ஃபார்முலால வந்து மார்க்கெட் பிரைஸ் வருது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க சோ டிவிடெண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவா வந்து growth பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறதுனால இது டிவிடெண்ட் ஈல்ட் ப்ளஸ் க்ரோத் மெத்தட் கீழே வருது சோ அதனால இந்த ஃபார்முலாவை நம்ம போட்டிருக்கோம் அண்ட் தென் எல்லா கால்குலேஷனும் முடிச்சுட்டு ஃபைனலா இன்டூ 100 போடணும் ஏன்னா நம்மளோட ஆன்சரை வந்து பெர்சன்டேஜ்ல நம்ம காட்டணும் அப்படின்ற ரீசன்னால வி ஆர் மென்ஷனிங் இட் அஸ் 12% காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஸ் 12%.